ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ருமேனியன் சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சு கொள்கிறதுக்கு ருமேனியன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் நம்மளுடைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ஸ்பெஷல்னு கேட்டால், ஸ்பெஷலான ஒரு வீடியோ என்னன்னு கேட்டால், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விசாக்கள் வந்து நிறைய விசா இருக்குது. உதாரணமாக ஃபேமிலி விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசா, ட்ராவல் விசா, பிஸ்னஸ் விசா, இந்த மாதிரி நிறைய விசாக்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர்ற கேட்டகரியில் வர்ற விசா தான் செங்கன் விசான்னு சொல்லி விசா இருக்குது. ஸோ இப்போ இந்த செங்கன் விசானா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது சம்மந்தமான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், அது சம்மந்தமான விஷயங்களை தான் பேச போகிறோம். அது என்ன செங்கன் விசான்னு சொன்னால் என்ன அது அப்படிங்கிறத ருமேனியாவுக்கு வர இருக்கவங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம நாட்டில் ருமேனியாவுக்கு வர்ற நம்ம தமிழாக்களுக்கு அல்லது சிங்களவங்களாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியாவிலேருந்து வரவங்க, நேபாளிலேருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸை வந்து கூட்டிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இந்த செங்கன் விசானால் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வர்ற ஏஜென்ட்க்கு கட்டுற காசு வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம நாடு வந்து ருமேனியன் வந்து செங்கன் விசாவில் வந்து அப்ரூவல் ஆகலை. அதே மாதிரி பல்கேரியாவும் அப்ரூவல் ஆகலை. அந்த இப்போ கடைசியாக 26 நாடுகள் இருந்துச்சு, அதில் ஒரு நாடான குரேஷியாவுக்கு வந்து இப்போ இந்த லாஸ்ட் மந்த் இந்த டிசம்பரில் வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ செங்கன் விசான்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செங்கன் விசாங்கிறது வந்து 90 டேஸ் வெளியீடு கொண்ட ஒரு விசா, அதாவது ட்ரெவல் விசா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பாஸ், அதாவது நம்ம வந்து இந்த 27 நாடுகள் இருக்குது தானே, இந்த 27 நாடுகளை வந்து நாம் வந்து போயிட்டு டூரிசமாக சுற்றி பார்க்கக்கூடிய, சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாஸ் மாதிரி தான் இந்த விசா. போர்டர் அல்ல, அப்படி இல்லைன்னு சொன்னால் போர்டரை வந்து நம்ம பாஸ் பண்ணுறது. நம்ம சம்டைம் காரில் போகலாம் அல்லது ஃப்ளைட்லேயும் போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி போகையில் வந்து நம்ம கட்டாயம் வந்து நம்ம பாஸ்போர்ட் வந்து வெளியீடு இல்லை, இந்த விசா கட்டாயம் இருந்தால் நாம் வந்து இந்த இருக்கிற 27 நாடுகள், அதாவது இந்த 27 நாடுகள் என்னென்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நான் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 27 நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரே விசா வந்து இந்த வந்து செங்கன் விசான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விசாவில் வந்து ஒரு நாளும் நாம் போய் வேலை பண்ண முடியாது, அதாவது ஒர்க் பண்ண முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. செங்கன் விசாவில் வந்து ஒரு நாளும் நாம் போயிட்டு வேலை செய்ய முடியாது. இந்த செங்கன் விசா வந்து 90 நாள் வெளியீடு கொண்ட ஒரு விசா, 90 டேஸ் வெளியீடு கொண்ட ஒரு விசா. ஸோ இப்போ நீங்கள் இந்த 90 நாள் வந்து இந்த 27 நாடுகளை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விசா வந்து செங்கன் விசான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியுமா இருக்கும், இந்த விசாவில் வந்து நம்ம போய்ட்டு வேலை செய்ய முடியாது. ஸோ இப்போ இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், இப்போ சாதாரணமாக நம்ம சொல்ல போனோம்னு சொன்னால், இப்போ நம்ம போகிற 27 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க யாராவது இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த 27 நாடு இருக்கிற நாட்டில் ஏதாவது ஒரு நாடை நம்ம தேர்வு செஞ்சு அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்மளோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் காமிச்சு சம்டைம் அவங்க வந்து நமக்கு வந்து அப்ரூவல் பண்ணி விசா தாரேன்னு சொன்னால் நமக்கு வந்து போக முடியும். அதாவது அவங்க வந்து நம்மளை வந்து ஸ்பான்சர் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க சொந்தமாக கம்பெனியோ இல்லாட்டி ஃபுட் சிட்டியோ ஏதாவது நடத்துனாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு தேவையாயிருந்தால் அவங்க ஸ்பான்சர் பண்ணால் மட்டும் நாம் வந்து இந்த விசாவில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் இந்த விசாவில் வந்து செங்கன் விசாவில் வந்து நாம் வந்து போயிட்டு வேலை பண்ண முடியாது. செங்கன் விசாங்கிறது வந்து ஒன்லி போர்டர் பாசிங், சரி? அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒரு 90 நாள் வெளியீடு கொண்ட ஒரு விசா அப்படிங்கிறத நாம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த விசாவில் போயிட்டு நாம் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விசாவில் வந்து நம்ம வந்து ஒரு நாளும் ஒர்க் பண்ண முடியாது. டூரிசம், அதாவது 27 நாடுகள் நெக்ஸ்ட் இயர், இப்போ அடுத்த வருஷம் ருமேனியாவுக்கும் பல்கேரியாவுக்கும் சப்போஸ் சான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால், சங்கின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம நாடுகளுக்கு போய் வரலாம். அதாவது ஸ்பான்சர் பண்ணால் நம்ம போய்ட்டு அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதே எல்லாத்துக்கும்
தெளிவான ஒரு விளக்கம் இதிலேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.